الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعثرت الأوالم بطيب ذكره ورياه الله جل شانه تعالى இந்த ரஜப மாதத்தின் மாபெரும் அன்பளிப்பாக அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலான ஒரு மாபெரும் உரையாடலாக தொழுகையை நம் மீது கடமையாக்கி அந்த கடமையை மிஅராஜில் வைத்து அழைத்து கண்ணியப்படுத்தி அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அழைத்து உரையாடி அதன் பிறகான ஒரு அன்பளிப்பாக இந்த உம்மத்தினுடைய இஸ்லாமின் கடமைகளில் அடிப்படையான கலிமாவிற்கு அடுத்தபடியான ஒரு கடமையாக தொழுகையை அல்லாஹ் அங்கு வைத்து கடமையாக்கினான் என்ற செய்திகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு மியாராஜுடைய செய்திகளிலும் அறிந்ததுதான். கடந்த தினங்களில் சொல்லப்பட்டதை போல அல்லாஹ் வழங்கிய அடிப்படையான வணக்க வழிபாடுகளில் அன்பளிப்புகளில் அருட்கொடைகளில் தொழுகைக்கு நிகரானதொரு வணக்கம் வேறு எதையும் ஹதீஸ்களில் தடயமாக நாம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஒருவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறார் என்றால் அகாமத்தீன் அவர் தீனையே நிலைநாட்டி விட்டார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு சேர்த்து தொழுகை விஷயத்தில் ஒருவருக்கு முறையான பேணுதலும் கவனமும் இல்லை என்றால் ஹதமத்தீன் அவர் தீனையே இடிக்கிறார் அதற்கு ஒப்பானவர் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததொரு வணக்கம். ஒரு மனிதரை இஸ்லாமியரா இஸ்லாமியர் இல்லையா என்பதை அடையாளப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு வணக்கமாக கலிமாவிற்கு அடுத்து தொழுகையை தான் எல்லா மார்க்க அறிஞர்களும் அதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொழுகை விஷயத்தில் மிஅராஜின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மகத்தான பாக்கியத்தை முறையாக பேணுகிற வரை நாமும் இந்த உம்மத்தும்
இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சைகளும் வலுவானதாக ஆகுவதற்கு ஒரு அடிப்படையான கட்டமைப்பை தொழுகை வைத்திருக்கிறது. தொழுகை விஷயத்தில் இந்த உம்மத்து எவ்வளவு தூரம் கவனக்குறைவாக இருக்குமோ அதுவரை அது எதிரிகளுக்கான வலுவாக அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலக வரலாறுகளை முழுமையாக வாசித்து பார்த்தால், குறிப்பாக இஸ்லாமிய வரலாறுகளை வாசித்து பார்த்தால், தொழுகையை பேணிய அரசர்கள், தொழுகையில் மிக முக்கியத்துவமான கவனத்தை பேணிய அரசர்கள் எல்லாம் எதிரிகளுக்கு மிக வலுவான சவாலாக மாறியிருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்கிற செய்தி. ஒவ்வொரு சமயத்திலேயும் அவுரங்கசீப் என்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பேரரசரை வரலாறு நினைவுபடுத்துகிறது. ஆட்சி செய்த பாபரில இருந்து ஹிமாயுன்ல இருந்து அக்பரில் இருந்து ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் ஆட்சி பரப்பை விரிவாக்கினார்கள். பிரம்மாண்டமான இஸ்லாமிய பரப்பை ஆட்சி செய்கிற ஒரு மகத்தான பாக்கியம் அவுரங்கசீபுக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய ஆளுமையாய், ஒரு மிகச்சிறந்த பேரரசராய் மட்டுமல்லாமல், அவருடைய பேராட்சியின் போதும் கூட தொழுகையிலோ இபாதத்துகளிலோ ஒரு சின்ன குறைவு கூட இல்லாமல் அப்பழுக்கற்ற ஒரு தலைவராய் மன்னராய் அவர் திகழ்ந்தார் என்பது வரலாறு. இன்றைக்கு திரிக்கப்பட்ட வரலாற்றின் வழியாக அவுரங்கசீப்பை பார்க்கக்கூடாது. அவுரங்கசீப் அப்படி இடித்தார், இப்படி இடித்தார், இப்படி எல்லாம் செய்தார் என்பதாகவெல்லாம் பேசப்படுகிற பொய் வரலாற்றை வைத்து அவுரங்கசீப்பை பார்க்கக்கூடாது. அவுரங்கசீப் என்கிற ஒரு அற்புதமான மாமனிதரை இந்திய நாட்டினுடைய மன்னர்களின் வரலாற்றில் அவருக்கு நிகரான வேறொரு மன்னரை அடையாளம் காட்ட முடியாது. அந்த அவுரங்கசீப் அவருடைய ஆளுமையின் மிக முக்கியமான வலுவே அவருக்கு தொழுகைதான். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த அந்த மன்னர் தொழுகையிலே எவ்வளவு பேணுதலாக கடைபிடித்தார் என்பதை பற்றி வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி உண்டு. மிகப்பெரிய படைகளை அவர் சந்திக்கிறார். எதிரி படையினர் ஒரு பக்கம், மறுபக்கம் அவுரங்கசீப்பின் படை ஒரு பக்கம். தொழுகைக்கான நேரம் வருகிறது. அவுரங்கசீப் யானையிலே இருந்து கீழே குதித்து விடுகிறார். யானையின் நிழலிலே இருந்து அவர் தொழத் துவங்கி விடுகிறார். மும்முரமாக உக்கிரமமாக போர் நடந்து கொண்டிருக்கிற சமயம் அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, கலா செய்யாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உக்கிரமமாக போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் கூட அவுரங்கசீப் தொழுகையை பேணுவதில் கவனமாக இருந்தார். யானையின் நிழலிலே நின்று கொண்டு அவர் தொழுகுவதை கண்ட எதிரி படையினுடைய தளபதி சொல்கிறான், கட்டாயம் இவர்களை வெல்லவே முடியாது, இவர்களுக்கான வலுவான சக்தி என்பது இதுதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். திரும்பி அவன் வாபஸ் பெற்றுக் கொண்டு போனதாய் தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவெல்லாம் நீண்ட வரலாறு உண்டு. சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், மிகப்பெரிய ஆளுமைகள் அரசர்கள் கூட, குறிப்பாக இந்திய நாட்டை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் கூட தொழுகை இபாதத்துகளில் அவ்வளவு விதியாக ஒரு மன்னராய் வாழ்ந்த பொழுதிலும் கூட தொழுகை இபாதத்துகளில் எவ்விதமான குறையும் வைத்ததாக வரலாறு இல்லை. அவ்வளவு நேர்மையாய் மிக பேணுதலாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாமியா மஸ்ஜித், இப்போது இருக்கிற டெல்லியினுடைய ஜுமா மஸ்ஜிதை கட்டி முடிக்கிறார் ஷாஜகான். கட்டி முடித்த பிறகு பள்ளிவாசல் திறப்பு விழா என்று நடக்கும் அல்லவா, அப்படி ஒரு திறப்பின் போது முதலிலே இருந்து அந்த மஸ்ஜிதினுடைய முதல் தொழுகையை நடத்தி வைப்பதற்கு யார் தகுதி படைத்தவர்? யாராவது ஒரு பெரியவரை இறை நேச பெருமக்களை கூப்பிட்டு, நல்லடியார்களை கூப்பிட்டு அவர்கள் தொட வைத்து அதன் பிறகு அந்த தொழுகையை துவக்கிற ஒரு வழமை இருக்கிறது அல்லவா? அப்படி ஷாஜகான் ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார். என்ன அறிவிப்பு தெரியுமா? பருவ வயதை அடைந்ததிலிருந்து இதுவரை தொழுகையை கலா செய்யாத மனிதர் யாராவது இருந்தால் அவர் ஜும்ஆ மஸ்ஜிதில் இன்றைய தினத்தினுடைய முதல் தொழுகையை துவக்கி வைக்கட்டும் என்று ஒரு பொது அறிவிப்பு. பருவ வயதை அடைந்ததிலிருந்து இது நாள் வரை அவர் எந்த தொழுகையும் கலா செய்திருக்க கூடாது. இப்படி மார்க்கத்தில் அப்படிப்பட்ட மக்களுக்கு சாஹிபு தர்தீப் என்று பெயர்.
தொடர்ந்து கலா இல்லாமல் கலா ஆகாத அமைப்பில் அவர் தொடர்ந்து தொழக்கூடிய மனிதர்களுக்கு சாஹிபு தர்தீப் என்று ஃபிக்ஹு கிதாபுகளில் சொல்லப்படும். அப்படிப்பட்ட மனிதர் யாரும் இருந்தால் அவர் இன்றைக்கு ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றி வைக்கலாம் என்று ஒரு பொது அறிவிப்பை ஷாஜஹான் செய்கிற போது குழுமி இருந்த மக்களில் ஒருவர் கூட கை உயர்த்தவும் இல்லை, தயாராகவும் இல்லை. கடைசியாக ஷாஜஹான் என்னுடைய வாழ்க்கையில் பருவ வயதை அடைந்ததிலிருந்து இது நாள் வரை தொழுகை கதா ஆனதில்லை, நானே தொட வைக்கிறேன் என்று தொட வைத்தார் என்று ஒரு மிகப்பெரிய ஆளுமையாய் ஒரு மிகப்பெரிய பேரரசராய் இருந்த காலத்திலும் கூட தொழுகை இவாதத்துகளில் எவ்வளவு கவனமாய் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கலா செய்வதை அது ஒரு ஒரு பாவ செயல் என்பதை கூட உணராத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. கேட்டால் பல காரணங்களை நாம் சொல்கிறோம், நேரம் இல்லை, பிஸியா இருக்கும், கடையில வேலை இல்லை, கடையில ரொம்ப நேரம் போதல என்றெல்லாம் பல காரணங்களை சொல்கிறோம். இன்றைக்கு ஃபஜ்ரை கலா செய்கிற ஒரு தலைமுறை சர்வ சாதாரணமாகிவிட்டது. எப்போது பார்த்தாலும் என்றாவது ஒரு நாள் ஒருவர் மறதியில் அல்லது அசதியில் உயிர் தூங்கிவிட்டார் என்பது வேறு விஷயம். ஆனால் ஃபஜ்ரை விடுவதையே அதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை சர்வ சாதாரணமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆண்களில் பலரும் வீட்டிலே பள்ளிக்கு நாம் வந்து விடுகிறோம், வீட்டில் உள்ளவர்கள் தொழுதார்களா தொழவில்லையா, குறிப்பாய் ஃபஜ்ரை அவர்கள் சரியாக நிறைவேற்றுகிறார்களா, எழுந்து தொழுதார்களா என்பதை பற்றிய கவனமோ அக்கறை இல்லாமல் அதை கடப்பது என்பது மறுமையில் நமக்கான கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி என்பதை மறந்துவிடக்கூடாது. அமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தினரை தொழுகும்படி ஏவுவீராக என்று ரசூலை பார்த்து அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு எப்போது புறப்பட்டு வந்தாலும் தன் அருமை மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹுவின் வீட்டிற்கு அருகிலே போய் ஃபாத்திமா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, எந்திரிங்க, தொழுகைக்கு தயாராகி விடுங்கள் என்று குரல் கொடுத்து விட்டுத்தான் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை வேறு. இந்த உத்தரவு இறங்கியதற்கு பிறகு நீங்கள் தொழுவது மட்டும் போதாது, உங்கள் குடும்பத்தினரையும் தொழுகும்படி ஏவுவீராக என்ற வசனம் இறங்கியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை தன்னுடைய குடும்பத்தினரை குறிப்பாய் தன் அருமை மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹுவின் குடும்பத்தினரை நோக்கி ஃபஜ்ருக்கு வருகிற போதே எழுப்பி விட்டு குரல் கொடுத்து விட்டு தான் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் என்றால் அதுபோன்ற ஒரு சுன்னத்துகள் இன்றைக்கு பேணப்பட வேண்டி இருக்கிறது. நாம் தொழுது விட்டோம், என் பிள்ளை தொழுதானா இல்லையா அதை பற்றி எல்லாம் அக்கறை எடுத்துக்கொள்ளாத ஒரு தந்தை நாளை மறுமையில் அந்த மகனை குற்றவாளியாக பார்க்க நாம் தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே அவர் எவ்வளவு பணிகள் இருக்கலாம், பணிச்சுமைகள் இருக்கலாம், ஆயிரம் கடமைகள், ஆயிரம் நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் ஃபஜ்ர் விஷயத்தில் தொழுகை இபாதத்துகள் விஷயத்தில் நாம் கவனிக்காமல் இருப்பது, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது அவனை நரகப்படுகுடியிலே தள்ளுவதற்கு நாமே துணை போகுவதாக ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எனவே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லாமல் உங்கள் குடும்பத்தினரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று சொல்லி இருப்பதன் மூலம் அந்த அந்த கடமையை நிறைவேற்றி என்ற பொறுப்பு என்பது ஒரு குடும்ப தலைவனுக்கு மிக முக்கியமான அம்சம். அது விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இது நாள் வரை கடந்திருந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க போதுமானவன். இனியாவது நம்முடைய குடும்பங்களின் விஷயத்தில் நாம் எவ்வாறு தொழுகையை பேணுகிறோமோ அதே போன்றே நம்முடைய குடும்பத்தினர் விஷயத்திலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். நாம் பல காரணங்களை சொன்னால், நேரம் இல்லை, நைட்டு 10 மணிக்கு நான் வந்து படுக்கிறேன், ஓய்வுல கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப டயர்டாயிடுறேன், களைப்பு சிறப்பு அதிகமாக இருக்கிறது, ஆயிரம் காரணங்களை சொல்லத்தான் நாம் செய்வோம். அப்படி ஒரு மனிதர் ஒருவர் வந்தார், எனக்கு ரொம்ப டயர்டாயிரம், வரும்போதே 10:30 ஆயிடுது, நான் காலை முழுக்க வேலை செய்த வேலைப்படுவில் படுத்து விடுவதால் அசந்து தூங்கி விடுகிறேன், ஃபஜ்ர் தொழுது எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்றேன், 20 வருடங்கள் ஆகிறது என்று சொன்னார். திரும்ப கேட்டேன், காலையில 5 மணிக்கு ட்ரெயின் சொன்னா உங்களுக்கு அசந்து தூங்குற பழக்கம் உங்களுக்கு ஏற்படுமா? கட்டாயம் இருக்காது. காலையில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னா உங்களுக்கு தூக்கம் வருமா என்று கேட்டேன், இல்லை என்று சொன்னார். யதார்த்தத்தில் இப்படி யோசித்து பாருங்கள், இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில அதை பற்றிய ஒரு ஃபங்க்ஷனுக்கான முக்கியத்துவமோ ஒரு பிரயாணத்திற்கான முக்கியத்துவமோ தொழுகை விஷயத்தில்
இல்லாததால் தான் இப்படிப்பட்ட அலட்சியமான பதில்கள் எல்லாம் நமக்கு நாமே கூறி கொள்கிறோம். இந்த பதில்களை அல்லாஹ்வின் சமூகத்தில் சொல்ல முடியுமா? அடியார்கள் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை என்றல்லவா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இது விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. குறிப்பாய் கல்லூரி வாழ்க்கையில், பள்ளிக்கூட வாழ்க்கையிலே தொழுகையின் தொடர்பில்லாமலே நம்முடைய தலைமுறை உருவாகிற போது, அதன் பிறகு அதன் முக்கியத்துவத்தை உணராமலேயே ஒரு தலைமுறை உருவாகிறது. சிறுபிராயத்திலே இருந்து அப்படிப்பட்ட பழக்கத்தை உருவாக்க தவறிய தந்தையர்கள் பின்னால் அவர்கள் தொழாமலேயே பழகுகிறார்கள் என்றால், அவர்களை தொழுகையாளியாக மாற்ற தவறிய தந்தையர்களும் குற்றவாளி குண்டில் நாளை மறுமையில் நிறுத்தப்படுகின்ற அபாயம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட கேவலத்திலே இருந்து நம்மை காப்பாற்றுவானாக. எனவே தொழுகை என்கிற இபாதத்து விஷயத்தில் குறிப்பாய் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் தந்தார்கள் என்றால், ஒரு அடிமைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் நேரடியான ஒரு தொடர்பை, தொழுகையில் கிடைப்பதை போல ஒரு நெருக்கத்தை வேறு எந்த இபாதத்திலும் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவு நெருக்கமான வணக்கம் அது. நான் நினைப்பதை போல நேரம் வந்துருச்சா ஒரு நாள் இருக்கா தொழுதுட்டு போயிடுவோம், அப்படி கடந்து போகிற வணக்கம் அல்ல அது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய செய்தியில எவ்வளவு உச்சகட்டமான இன்பத்தை அனுபவித்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை நேரில் கண்டார்கள், மாதாகல் பசர்வமா தகா நிலை குத்திய பார்வையாக பார்த்தார்கள், பல விஷயங்களை பேசினார்கள், சும்மதனா ஃபததல்லா வில்லின் முனை அளவுக்கு நெருங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது அல்லவா. அவ்வளவு உச்சகட்டமான ஒரு நெருக்கம் என்பது ஒரு அடிமைக்கு அல்லாஹுவின் விஷயத்தில் தொழுகையில் தான் கிடைக்கிறது. அந்த இன்பத்தை பற்றிய புரிதல் நமக்கு இல்லாததால் நாம் யதார்த்தத்தில் அதை கடந்து போய்விடுகிறோம். ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு நாட்டினுடைய கடைநிலை குடிமகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற யாரோ ஒருவர், அது குடியரசுத் தலைவரோ அல்லது வேறு யாராவது ஒருவரோ, ஒரு சாதாரண பிறந்த இடத்தில் டைரக்டா ஒரு போன் போட்டு அல்லது நேரில் அவர் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால், ஒரு குடிமகனாக இருப்பவன், நான் அவரையே சந்தித்து அவற்றை நான் உரையாடினேன் என்பதை என்ன சந்தோஷமாக அவன் நினைக்கிறானோ, அகில உலகத்தின் ரப்பு நம்மோடு பேசுகிறான் என்ற உணர்வை தொழுகையிலே நாம் உணர்ந்தோம் என்றால், அதைவிட பேரின்பம் வேறெதுவும் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இன்பத்தை மிஅராஜில் பெற்றார்கள். அந்த பாக்கியம் இந்த உம்மத்திற்கு வேண்டும் என்று கேட்டு கிடைத்த ஒரு அற்புதமான பாக்கியம் தான் தொழுகை. அல்லாஹுவோடு பேசுவது, உரையாடுவது, அவனை பார்ப்பது என்பது ஒரு சாதாரண இன்பம் அல்ல அது. அதை பற்றிய இன்பத்தையும் உணர்வையும் நாம் பெறாததால் ஏனோ தானோ என்று நாம் கடந்து விடுகிறோம். சொர்க்கத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா தன்னை காட்டுவான் என்று ஹதீஸில் வருகிறது அல்லவா. அவர்கள் ஒவ்வொரு சொர்க்கவாதியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு ஞாமத்தையும் அனுபவிப்பார்கள். பொருளின்கள் ஒரு பக்கம், ஞாமத்துகள் ஒரு பக்கம், உணவுப் பொருட்கள், அவர்களுக்கான சாய்வு நாற்காலிகள், பாலாறுகள், தேனாறுகள், இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு போன அனைத்தையும் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருவான். பட்டாடை இங்கே ஹராமாக்கப்பட்டது, அங்கே பட்டாடைகள் அனுமதிக்கப்படும் என்றெல்லாம் வருகிறது அல்லவா. அப்படிப்பட்ட உச்சகட்டமான ஞாமத்தை எல்லாம் அங்கே கொட்டி தீர்த்து அனுபவிக்கிற அந்த சமயத்தில் தான் அல்லாஹு ஜல்லசானு தாலா தன்னுடைய தீதார் என்கிற தன்னையே காட்டுவான். ஒவ்வொரு சொர்க்கவாதியும் அல்லாஹுவினுடைய பேரழகை எப்படி பார்ப்பார்கள் ஹதீஸிலே வருகிறது. அந்த பார்வையில் மக்கள் சொர்க்கவாதிகள் சொக்கி போய் விடுவார்கள். அல்லாஹுவை பார்த்த பிறகு, அவனை கண்டுகளித்த பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்றால், எல்லா நாமத்தையும் மறந்துடுவாங்க, பொருளினம் மறந்துடுவாங்க, அவர்கள் சாப்பிட்ட உணவை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த இன்பத்தின் உச்சகட்டமான இன்பமாய் அல்லாஹுவை பார்த்து 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 அவர்கள் சொக்கி போவார்கள். எவ்வாறு வெளிச்சத்தின் போது, இருட்டின் போது அவர்களுக்கு மெழுகுவர்த்தி தேவைப்படும், ஆனால் சூரியன் வந்த பிறகு மெழுகுவர்த்திக்கு வேலை இல்லை என்று நாம் உணர்கிறோம் அல்லவா. அதுபோல் ஒரு இருட்டிற்கான வெளிச்சம் போல, ஒரு மெழுகுவர்த்தியை போல் சொர்க்கத்தினுடைய ஞாபகத்துகள் எல்லாம், ஆனால் சூரியன் வந்த பிறகு மெழுகுவர்த்திகளுக்கு வேலை இல்லை அல்லவா. அதுபோல் முழு உதாரணம் அல்ல, உலகத்தின் சொர்க்கத்தினுடைய எல்லா ஞாபகத்தையும் அவர்கள் மெழுகுவர்த்தியை போல்
ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வை பார்த்த பிறகு அவர்களுக்கு வேறு எங்கும் கவனம் இருக்காது, பார்த்து பார்த்து சொக்கி போய் விடுவார்கள். அந்த ஒரு அற்புதமான பாக்கியத்தை தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் பெற்றார்கள். அப்படி பார்த்து விட்டு என்னோடு அது முடிந்து போய்விடக் கூடாது, எனது உம்மத்து என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமயத்திலும் மறந்தவர்கள் அல்ல. பிறந்த போதும் நுபுவத்து வழங்கப்பட்ட பிறகும் அவர்கள் தன் ரப்போடு நேரடியாக உரையாடிய போதும் வஃபாத்தின் போதும் எந்த சமயத்திலும் இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்ததே இல்லை. எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் என்னோடு போகக்கூடாது, என் உம்மத்திற்கும் கிடைக்க வேண்டும். நான் எப்படி உன்னோடு நான் பார்த்து பார்த்து அலாவலாவி உரையாடினோ அது சொர்க்கத்தில் கிடைப்பது இருக்கட்டும், உலகில் வாழுகிற போதே அந்த இன்பம் கிடைக்கப்பட வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கான ஒரு வடிகாலாக ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு இன்பம் தொழுகையில இருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுனாஜி ரப்பஹு மாதாம பி முஸல்லா, தொழுகையிலே அவன் தக்பீர் கட்டிய பிறகு அவன் உரையாடுவது அவன் ரப்போடு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரகசிய உரையாடல் அங்கே நடக்கிறது, ஆனால் நாம் உணர்வதே இல்லை. தொழுகிறோம், வருகிறோம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தாச்சு, நாம் தக்பீர் கட்டுகிறோம், கிராத் ஓதுகிறோம், துணை சூரா ஓதுகிறோம், ருக்குவில் இதை ஓத வேண்டும், சஜ்தாவில் இதை ஓத வேண்டும் என்று அதை கடந்து போய்விடுகிறோமே தவிர யார் முன்னால் நிற்கிறோம் என்ற சிந்தனை கடைசி வரை வருவதே இல்லை, வந்தாலும் அது நிலையாக வருவதே இல்லை. இதுதான் யதார்த்தத்தில் நம்முடைய கவனங்கள் போய்விடுகிறது. தொழுகையினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பார்த்தால் அப்படி உரையாடுகிற அமைப்பில் தான் அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான். தக்பீர் கட்டியவுடன் சுபஹானக அல்லாஹும்ம என்று சொல்கிறோம், நீ தூயவன் என்ற வார்த்தையை நாம் மொழிகிறோம், இன்னி வஜ்ஜஹத்து என்று சொல்கிறோம். அப்படியானால் சுபஹானக நீ தூயவன் என்ற வார்த்தையை சொல்கிற போது நீ என்று சொன்னால் முன்னால் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா, இல்லாத ஒருவனை பார்த்து நாம் சொல்லவில்லை, முன்னால் சுவர் தெரிகிறது, இரண்டாவது சப்பில இருப்பவருக்கு முன்னால் இருப்பவருடைய முதுகு தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் உங்களுடன் இருக்கிறேன். கால் அல்லாஹ் இன்னி மாக்கும் இன் அகம்துமு ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினால் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்ச்சியும் அந்த உணர்ச்சி வேலையிடும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தொழுகையிலாவது வந்திருக்கிறதா? அப்படிப்பட்ட பேரின்பம் மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தொழுகையிலே கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு இன்பம் இருக்கிறது, அதை உணர்ந்த பெருமக்கள் லயித்து போனார்கள். அது போர்க்களமாக இருக்கலாம், வேறு இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், அதை பொருட்படுத்தவே இல்லை. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி உண்டு. இரவில் அவர்கள் உபரியான நபிலான வணக்கத்திற்கு தக்பீர் கட்டியவர்கள் எந்த அளவுக்கு அது லயித்து போகுவார்கள் என்றால் ரெண்டரை காத்து தொழுது முடிக்கிறதுக்குள்ளார பஜ்ரு பாங்கு சொல்லிடுவாங்க. என்னரப்ப இரவையே நீ சுருக்கி விட்டா என்று சொல்வார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. இரவெல்லாம் தொழுது அந்த பெருமகளாருக்கு, இரவே அவர்கள் சுருங்கி போய்விட்டதே, ஏன்ப நீ சுருக்கி விட்டாய், உன்னோடு நான் பேசுவது உனக்கு பிடிக்கவில்லையா, ஏன் சுருக்கி விட்டாய் என்று பேசுவார்கள். இரவெல்லாம் தொழுததை பற்றி அவர்கள் நின்றதை பற்றி அவர்களுக்கு அழுப்பும் இருக்காது என்றால் எவ்வளவு பேரின்பத்தில் மூழ்கி போயிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். உச்சகட்டமாய் ஒரு அடிமை அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் தொழுகை. அந்த உணர்வோடு நாம் தொழுகுவதில்லை, எனவே அதை பற்றிய கவனமும் நமக்கு இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளையும் கொட்டி தீர்க்கிற ஒரு வணக்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தொழுகை தான். அடிமைக்கு அல்லாஹ்வோடு உச்சகட்டமான நெருக்கம் கிடைக்கிற ஒரு இடம் எது என்றால் அது தொழுகை தான். எனவேதான் அல்லாஹ்வின் சமூகத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் முறையீடு செய்வதற்கு தொழுகையை மிக முக்கியமான காரணியாய் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படி உரையாடுகிற அமைப்பில் தான் தொழுகையின் ஒவ்வொரு வாசகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. இது யதார்த்தம். சுபஹான அல்லாஹும் என்றால் நீ தூயவன் என்று சொல்கிறோம். சுபஹான் அல்லாஹ் என்றால் அல்லாஹு தூயவன் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் தக்பீர் கட்டிய பிறகு சனாவை எப்படி சொல்கிறோம்? சுபஹான அல்லாஹும், நீ தூயவன். நீ என்று சொன்னால் யாரோ ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? சொர்க்க சுவத்தை பார்த்தோ முதுகை பார்த்தோ நாம் சொல்லவில்லை. நீ தூயவன் என்று சொல்லும் போது அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான் என்பது
உண்மையிலும் உண்மை நம்முடைய கண்களுக்கு புறக்கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் மனப்பூர்வமாக நாம் நம்பியாக வேண்டும். உரையாடுவது அவனோடுதான். ஈயாக்க நஅபுது வஈயாக்க நஸ்தயீன், என்ன சொல்கிறோம், உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றாவது வாழ்க்கையில் இந்த வாசகத்தை நாம் ஒழிகிற போது அல்லாஹ் முன்னால இருக்கிறான், அவன்கிட்ட தான் நாம் பேசணுங்கிற உணர்வு வந்திருக்கான். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதை ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நாம் ஒழிகிறோம். என்றாவது ஒரு நாளாவது தக்பீர் கட்டிய போது இந்த வாசகத்தை இமாம் ஒழிந்தாலும் அல்லது நாம் தனியாக தொழுகிற போது உச்சரித்தாலும் அல்லாஹ் முன்னால் இருக்கிறான். அவனை பார்த்தா நான் சொல்றேன், யாரெல்லாம் நான் உன்னைத்தான் வணங்குறேன், என் கஷ்டத்துக்கெல்லாம் உங்ககிட்ட தான் நான் உதவி கேட்கிறேன், இந்த உணர்வு நமக்கு வாழ்க்கையில என்றாவது வந்ததுண்டா? அப்படி வந்ததென்றால் அதுதான் வெற்றிக்குரிய தொழுகை. அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். எந்த முஃமின்கள் தொழுகையில பயபக்தியோடு அவன் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வை பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வெற்றிக்குரிய தொழுகையாக ஆகும். அப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்று நாம் தொழுகையை நிறைவேற்றுவோமேயானால் அந்த தொழுகையே நமக்கு வேதனையாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் முன்னிலையில் நின்று அவனோடு பேசுகிற போது எவ்வளவு ஐக்கியம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளை மறந்துடணும். வேறு எதுவும் அவனுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. நானாச்சு என் ரப்பாச்சு அவனோடு நான் பேசுறேன், இடையில எனக்கு டிஸ்டர்ப் எதுவும் வரக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் அப்படிப்பட்ட உரையாடல் அமைப்பில் தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். தக்பீர் கட்டிய பிறகு ஒரு அடியான் அல்லாஹ்வோடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஹமிதனி அப்தி, என் அடியான் எங்கிட்ட முன்னால் நின்று எங்கிட்ட புகழ்றான், பார் என்னை புகழ்கிறான் என்று அவனை பாராட்டி பேசுகிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ஒரு அடியான் சொன்னால் மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்று திரும்ப திரும்ப அவனை பார்த்து மலக்குகளை கூப்பிட்டு பேசுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தொழுகையில் அவன் நம்மை பார்த்து பாராட்டி பேசுகிற போது நான் அவனோடு உரையாடுகிறேன் என்ற உணர்வல்லவா நமக்கு வர வேண்டும். ஆனால் கைசேதத்திலும் மாபெரும் கைசேதம் என்னவென்றால் உலகில் வெளியில் மறந்து போன அனைத்தும் நினைவுக்கு வருகிற ஒரே இடமாய் தொழுகை இன்றைக்கு இருக்கிறது. ஏதாவது மறந்து போச்சுன்னா எங்கேயோ மறந்துட்டேனே, தக்பீர் கண்ண எல்லாம் ஞாபகம் வந்துடும். அன்றைய இப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழலில் தான் தொழுகையில் தக்பீர் கட்டுகிறோம். தக்பீர் கட்டிய உடனே அப்பத்தான் போனை எங்கேயோ வச்சனே, ஒரு வாட்ச் எங்க வச்சேன், வண்டி சாவியை வீட்டில் வச்சனா வண்டியில இருக்குதா, இந்த யோசனை எல்லாம் அங்கேதான் ஓடுகிறது. அல்லாஹ்வோடு அவ்வளவு நெருக்கம் பெற வேண்டிய தொழுகையில் எதையதையோ நினைக்க வைத்து சைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான், தவற வைக்கிறான். அதை பற்றி கவனமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நெருக்கமான ஒரு அன்பை அந்த பேரின்பத்தை அவர்கள் பெற்றார்கள் என்றால் ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிய பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எவ்வளவு நேரம் அவர்களோடு நான் நிற்பது என்று எனக்கே தடுமாற்றம் வந்துவிடும். நின்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வோடு. ருக்குவிற்கு போனால் நீண்ட நேரம், அதே போல் சஜிதாவிற்கு போனால் நீண்ட நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சஜிதாவில் எவ்வளவு உச்சகட்டமான இன்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள் என்றால் ஒரு அடியானுடைய துவக்கமான பணிவு என்பது கை கட்டுதல். ஒரு ஒரு முதலாளிக்கு முன்னாடி, உயர் அதிகாரிக்கு முன்னால ஒரு துவக்கமான பணிவு கையை கட்டி நிற்பாங்க. இரண்டாவது கட்ட பணிவு என்றால் குனிவார்கள். உச்சகட்டமான பணிவை உன் காலை பிடிச்சு கஞ்சிறேன்னு படுத்து உருள்வார்கள், காலை பிடிப்பார்கள். இது உலகத்தினுடைய யதார்த்தம். அதுபோல் அல்லாஹ்வின் முன்னால் தான் அந்த பணிவை காட்ட வேண்டும் என்பதற்காக துவக்க பணிவாகத்தான் தக்பீரை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இரண்டாம் கட்ட பணிவு என்பது ருக்கு என்பது. உச்சகட்டமான பணிவு என்பது சஜிதா என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தாஜிது யஸ்ஜுது பைன கதமை ரஹ்மான், ஒவ்வொருவரும் சஜிதா செய்கிற போது அல்லாஹ் ரஹ்மானுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் தான் சஜிதா செய்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கால் என்றால் எப்படி என்பதை கற்பனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. குர்ஆன் கை இருக்கிறது கால் இருக்கிறது என்று சொன்னாலும் அது எப்படி என்பதை ஒரு அடியான் கற்பனை செய்யக்கூடாது. அந்த பக்கம் கவனம் செலுத்துவது நம்முடைய ஈமானை கெடுத்து விடலாம். ஆனாலும் அல் ரசூல் சொல்லிவிட்டார்கள், காலை பிடித்து கெஞ்சுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட வேண்டிய ஒரு இடம்தான் சஜிதா. என்றைக்காவது சஜிதாவிற்கு செல்கிற போது
உன் காலை பிடித்து கெஞ்சின ரப்பே, உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன் என்ற உணர்வு நமக்கு என்றாவது ஏற்பட்டதுண்டா? அப்படி ஏற்பட்டு விட்டது என்றால் தொழுகையில இருந்து தலையை சஜிதாவிலிருந்து தூக்குவதற்கே மனம் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட உணர்வை பெற்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிற்கு செல்வார்கள், சஜிதாவிலேயே மூழ்கி போய் விடுவார்கள். அந்த இன்பம் அப்படி, உன்னுடைய சமூகத்தில் உன் காலடியில் நான் சரணடைந்து விட்டேன், உன்னை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லைன்னு முழுமையாய் தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற இடம்தான் சஜிதா. எனவேதான் குர்ஆனினுடைய சூரத்துல் அலக்கில் ஒரு வசனம், சஜிதா செய்யுங்கள், வக்குத்தறி நீங்கள் நெருங்கி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஜிதாவில் தான் உச்சகட்டமான நெருக்கம் ஒரு அடியானுக்கு கிடைக்கிறது. அக்ரபுமா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமான ஒரு பாக்கியம் ஒருவருக்கு எப்போது கிடைக்கும் என்றால் அவன் சஜிதாவில இருக்கிற போதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போனா அவர்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் என்றால் சஜிதாவிலேயே கிடப்பாங்க, ஆடாம அசையாம அப்படியே சஜிதாவில் இருப்பார்கள். ஒரு ஒரு 100 சுபான் ரபி லாலாவுக்கு 10 சுபான் ரபி லாலா எப்பத்தான் தலையை தூக்குவாரோ அஜர்த்து என்று நினைக்கிற நிலையில் தான் நம்முடைய சஜிதாக்கள் இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போனா ஆயிஷா ரதியல்லாஹ் நீண்ட நேரம் வெயிட் பண்ணி பார்த்து போட்டு ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையா, ஹத்தா வரன்ட்டு அன்னஹு கது குபில, இந்த வார்த்தையை ஆயிஷா ரதியல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு எண்ணம் ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு கால் ரூஹு பிரிந்து விட்டதோ, ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டதோ, ஆடாம அசையாம சஜிதாவுல எவ்வளவு நேரமோ அந்த இரவு முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில கழித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல கன்ஃபார்ம் பண்றதுக்காக, ரூஹு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விரல்களை லேசாக கால் விரல் அசைப்பார், சில நேரத்துல பிடிச்ச அந்த உள்ளங்காலை சுரண்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ஏற்படுகிற அந்த கூச்சத்தினால் லேசா அசைப்பாங்க, ஓ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க என்று ஆயிஷா ரதியல்லாஹ் புரிந்து கொள்வார்கள் என்றால் எவ்வளவு தூரம் அந்த லைஃப்ல மூழ்கி போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட சஜிதாவின் இன்பம் ரசூலுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த இன்பம் இருக்கிறது. ஆனால் அந்த இன்பத்தை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை. ஏனோ தானோ என்ற ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல டைம் ஆயிடுச்சு, நுகர் தொழுதுட்டா வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு போச்சு, இப்படி நாம் பழகிவிட்டோம். அது ஒரு 10 பணிகளில் 11வது ஒரு வேலையை போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தொழுகை கழிகிறதே தவிர, நான் அல்லாஹ்வை சந்திக்க வருகிறேன், அவனோடு நான் உரையாட போகிறேன் இந்த உணர்வு ஒரு அடியானுக்கு ஏற்பட்டதென்றால் முதல் சஜ்தாவிலேயே நீண்ட நேரம் கழிந்துவிடும். எனவேதான் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக ஒரு 2 ரக்அத் தொழுகிறார் என்று சொன்னா, தக்பீர் ஒரு முறை, ருக்கு ஒரு முறை, சஜ்தாவை மட்டும் 2 முறை, 2 ரக்அத் என்றால் 4 சஜ்தா அவனுக்கு ஏன் கிடைக்கிறது என்றால் அந்த இன்பம் அவருக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை விரும்பித்தான். சஜிதாவை மட்டும் 2 ஆக்கி அந்த பேரின்பத்தை லயிக்க வைக்கிறான். அந்த உணர்வு நமக்கு கிடைக்காததால், அதை பற்றிய புரிதல் இல்லாததால், ஏனோ தானோ என்றே நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பான்மையான தொழுகையினுடைய வணக்க வழிபாடுகள் கழிகிறது. உண்மை அதுவல்ல, உச்சகட்டமான ஒரு பேரின்பத்தை அல்லாஹ் தொழுகையிலே மறைத்து வைத்திருக்கிறான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிற்காக பல சமயங்களில் சஜிதாவில் வீழ்ந்தார்கள் என்றால், பத்ரு போரின் போது சஜிதாவிலேயே அவர்கள் தன் ரப்போடு நீண்ட நேரம் உரையாடிய செய்திகளை எல்லாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் அல்லவா, நமக்கு என்ன புரிகிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு இன்பம் தொழுகையில இருக்கிறது, குறிப்பாய் சஜிதாவில இருக்கிறது. ஆனால் நேரம் போதாமலேயே அவர்கள் கழித்தார்கள். நமக்கு ஒரு ஒரு 10 நிமிடம் என்பது 12 நிமிடமாக தொழுகை கூடிவிட்டதென்றால் எப்போதான் முடிப்போமோ என்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இன்பத்தை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை. அந்த இன்பம் நமக்கு கிடைத்து விட்டதென்றால் தொழுகையை நேசிக்க துவங்கி விடுவோம். அந்த இன்பம் அதில் மறைந்திருப்பதற்கு காரணத்தினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய கடைசி பொழுதிலே கூட மயக்கம் தெளிந்த பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட முதல் வார்த்தை, என் உம்மத்தினர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். அந்த இன்பம் அப்படி மறைந்திருக்கிறது.
ஒருவரின் வாழ்க்கையிலே தொழுகை சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி கடந்த மிஅராஜில் சொல்லப்பட்டது அல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உணர்வு அவர்களுக்கு பெற்றிருந்தார்கள். முதல் பாயிண்ட், அவங்க எல்லா கவர்னர்களுக்கும் ஜனாதிபதி பொறுப்பேற்ற பிறகு அவங்க கேட்ட முதல் கேள்வி, பட்ஜெட் தாக்கல் செஞ்சீங்களா, வரி வசூல் பண்ணீங்களா, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நிறை ஒன்றும் கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை மக்கள் சரியா தொழுகிறாங்களா, அதை மட்டும் எனக்கு டிஸ்ட் கொடுங்க. ஒரு ஜனாதிபதி பொறுப்பை ஏற்ற பிறகு பொருளாதாரத்தை பற்றியோ மற்ற பிரச்சனையை பற்றியோ கேட்கல, அவங்க கேட்ட முதல் கேள்வி தொழுகையை பற்றி. குற்றுயிரும் குழையுமாக தொழுகைக்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டதற்கு பிறகு மயக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு விழித்த பிறகு அவங்க கேட்ட முதல் கேள்வி, உமர் ரலியல்லாஹு என்னுடைய உம்மத்தினர்கள் சரியாக தொழுகிறார்களா என்றுதான் கேட்டார் என்றால், அந்த இன்பத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் மிகப்பெரிய கைசேதம் என்னவென்றால், அந்த இன்பத்தை உணர்ந்த பாடும் இல்லை, அது விஷயத்தில் அலட்சியமாக நம்முடைய காலங்கள் கழிகிறது. உண்மையை உணர்வோம், தொழுகையினுடைய அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிற போது இனிவரும் காலங்களிலாவது தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை அவனோடு நாம் உரையாடுகிறோம் என்ற சிந்தனையை நம்ம உணர்வில் வளர்த்துக் கொள்வோம். அவனோடு பேசும் போது அவனை தவிர வேறொருவரை நினைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் விரும்புவதே இல்லை. அகமி சலாத்தல் எதிக்கிரி, என்னை நினைப்பதற்காக தொழுகுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ஒரு ஹதீஸை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உக்கீமத் ஸலாத்து உஹுதிரத்தில் அஷாஉ, இரவு நேரத்தினுடைய உணவு ஹாஜராகிவிட்டது. ஒரு மனிதர் நைட்டு 10 மணிக்கு வர்றார், இன்னும் இஷா தொழுகல, சாப்பாடு வச்சாச்சுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் பசியும் இருக்கிறது, இன்னும் இஷாவும் தொழுகல. இந்த சமயத்தில் ஒரு அடியார் எதற்கு முக்கியத்துவம் தருவ வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் தொழுகுங்கிறாங்க. முதல்ல சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம், ஏனென்றால் தக்பீர் கட்டியதற்கு பிறகு சாப்பாட்டின் நினைப்பு வருவதை கூட அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வின் உணர்வை புரிந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிதாபுகள் இந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள், ஒரு அடியானுக்கு ஒரு திருகம் மதிப்புள்ள ஒரு பொருள், துருல் முக்தார் போன்ற கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், ஒரு திருகம் மதிப்புள்ள ஒரு பொருள் தொலைந்து விட்டால் தொழுகையில நினைவுக்கு வருகிறது. உதாரணமாக தக்பீர் கட்டுகிறார், தக்பீர் கட்டின உடனே போனை காணாமே, வண்டி சாவியை காணாமே, வண்டியில வச்சோமா வீட்டில் வச்சோமா, ஒரு யோசனை வருகிறது. இப்போது மார்க்கம் என்ன அனுமதி தருகிறது என்றால், தொழுகையை கூட விட்டு விடலாம், விடுவ வேண்டுமல்ல விட்டு விடலாம், அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் 4 ரக்காத்து தக்பீர் கட்டினதிலிருந்து வீட்டில் வச்சோமா, கடையில் வச்சோமா, கடைசியில் நம்ம எங்க போனோம், பாத்ரூம் போகும்போது வச்சோமா, இதே யோசனையில 4 ரக்காத்து கழிவதை அல்லாஹ் வெறுக்கிறார். என் முன்னால் வந்தால் என்னைத்தான் நினைக்க வேண்டுமே தவிர, அதை தவிர சாவி போன் அது இது கடை கண் இதையெல்லாம் யோசிக்க கூடாது. முதல்ல தொழுகையை விட்டு விட்டு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தக்பீர் கட்டணும். இந்த அளவுக்கு மார்க்கம் சட்டம் சொல்கிறது என்றால், ஏனென்றால் அவன் முன்னால் வந்து அவனை தவிர வேறொன்றை நினைப்பதை அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் ஒரு காலம் விரும்புவதில்லை. ஆனால் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை வெளியில் தான் 1000 உலகாதாய சிந்தனைகளை பற்றி யோசிக்கிறோம். ஒரு 10 நிமிடம் தான் அல்லாஹ்வின் சமூகத்தில் கைகட்டி வாய்ப்பத்தில் இருக்கிறோம் அல்லவா. அந்த 10 நிமிடத்தில் வாழ்க்கையில் 40-50 ஆண்டு காலங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கழித்திருக்கிறோமே. தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் எனக்கு சிந்தனையிலே இல்லை, நான் அல்லாஹுவோடு தான் உரையாடுகிறேன், ஈயாக்க நாபுது என்று அவனோடு நான் பேசுகிறேன் என்ற உணர்வு தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிடம் மட்டும் முழுமையான உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். இதுவரை ஏற்படவில்லை என்றால் ஒரு கால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய முகத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய தொழுகையாக இருந்தால் நம்முடைய கதி என்னாகுவது என்பதை பற்றிய புரிதலும் விழிப்புணர்வும் நமக்கு வேண்டும். இனிவரும் காலங்களிலாவது அந்த உணர்வை நாம் பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ்வின் சமயத்தில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் முறையீடு செய்வோம். நிறைவான அவனோட